வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஊரடங்கு தளர்வுக்கு பிறகு பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள விசைத்தறி புடவைகள் தேக்கமடைந்துள்ளதாக விசைத்தறி தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். குடியாத்தம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 20,000-க்கும் மேற்பட்டோர் விசைத்தறி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இங்கு தயாரிக்கப்படும் விசைத்தறி புடவைகள் மற்றும் லுங்கிகள் ஆந்திரா கர்நாடகா உள்பட பல்வேறு மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. தற்போது ஊரடங்கு தளர்வுகளால் அனைத்து வணிக நிறுவனங்களும் ஜவுளி கடைகளும் செயல்பட்டு வரும் நிலையில் எதிர்பார்த்த அளவுக்கு ஆர்டர்கள் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புடவைகள் தேக்கமடைந்துள்ளதாக விசைத்தறி தொழிலாளர்கள் கவலை தெரிவித்தனர். எனவே தேக்கமடைந்த புடவைகளை கோஆப்டெக்ஸ் மூலம் அரசு கொள்முதல் செய்ய வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். குடியாத்தம் நகரத்தில் தேக்கமடைந்துள்ள அனைத்து சேலைகளையும் லுங்கிகளையும் கோஆப்டெக்ஸ் மூலமாக கொள்முதல் செய்து விசைத்தறி தொழிலாளர்களின் வாழ்விலே ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட நீங்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம்.